பார்த்துக்கோங்க, அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கார்த்திக் கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நியூஸ், நானும் இதில் நியூஸில் அண்ணாமலையோட ட்வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னா, அண்ணாமலையோட ட்வீட்டை ஒரு விஷயம் பார்க்கலாங்க. எவ்வளோ எவ்வளோ கேவலமாக ஒரு மனுஷன் போக முடியுங்கிறது தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. இவ்வளோ இந்தளவுக்கு இறங்க முடியுமான்ட்டு, எனக்கு இறங்கினால தான் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு, அது வேறு விஷயம். பட்டு என்னென்னா, இது ட்வீட்டில் ஆஸ் யூஷுவல் அறிவாலயம், தட் இஸ் அவர் அறிவாலயம் கோபாலபுரம் சொல்லாமல் மனுஷன் தூக்கம் வராது. சரி பரவாயில்ல, பர்சனலாகவே இருக்கட்டும். இஸ் ரிசார்ட்டிங் டு இன்டிமிடேட்டிவ் டாக்டிக்ஸ் வென் அண்டர் ப்ரெஷர். இந்த அரெஸ்ட் ஆஃப் ஸ்ரீ ஸ்ரீ வேறு, கார்த்திக் கோபிநாத் ஸ்ரீ, ஸ்ரீ கார்த்திக் கோபிநாத் ஆன் கம்ப்ளீட்லி ட்ரம்ப்ட் அப் சார்ஜஸ். என்னையா ட்ரம்ப்ட் அப்பு, இதுக்கு வரேன் ஒரு நிமிஷத்தில். இஸ் நாட் ஓன்லி கண்டெம்னல் பட் ஆல்சோ ஷோஸ் த லெவல் டு விச் த கவர்மெண்ட் வில் கோ டு சைலன்ஸ் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் வாய்ஸ். ஸ்போக் டு ஃபேர். சரி இங்கே பாருங்கள், ரொம்ப தெளிவாகிடுங்க, இந்த கேஸ் பற்றி ரொம்ப தெளிவாகிடுங்க. கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணுறா அப்படி, ஃபர்ஸ்ட் வேலை மதமாற்ற கும்பல் கோயிலை உடைச்சிருக்கான்னு சொல்கிறாரு, அது தப்பு. அதுக்கப்புறம் ரிபியூட்டல் கொடுக்குறாரு, நான் கிறிஸ்டின் சொன்னேன்னா, நான் சொன்னேன் நான் மிஷினரின்ட்டு, நான் இது தான் சொன்னேன், மதமாற்ற கும்பல் கோயில் உடைச்சிருக்காங்க. அப்போது வேறு யாரோ கும்பல் ஹிந்து மக்களை மதம் மாற்றத்துக்காக தான் சொன்னேன் தன் கண்ணு. அப்போ அதுலேயே நீ வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு செக்ஷன். செகண்ட் செக்ஷன், ஒரு ப்ரைவேட் கோயில், ஒரு கவர்மெண்ட் கோயில், ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு கோயிலை வச்சுட்டு நீ ஃபண்டு கலெக்ஷன் பண்ணியிருக்க. நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூலுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, ப்ரைமரி ஸ்கூல்கிட்ட பெர்மிஷன் வாங்க பண்ண முடியுமா? அரசாங்கத்துக்காக கலெக்ஷன் பண்ணும்போது அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இது நான் நரேந்திர மோடி நினைப்பேன், உங்களுக்கெல்லாம் அவர் பண்ணுவார். அவர் ப்ரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் பணத்தை வாங்கிக்குவார், நமோ ஸ்கேமில் பணத்தை வாங்கிக்குவார், எலக்ட்ரல் பாண்டில் பணத்தை வாங்கிக்குவார், அனைத்து பணத்தை என்கிட்ட கொடுத்து அவர் கேட்டு வாங்கிக்குவார். நீ கண்ணு, நீ மோடி கிடையாது தப்பிச்சு போகிறதுக்கு, சரியா? ஆ சரி, பணத்தை வாங்கிட்டார், அனௌன்ஸ் பண்ணார், 33 லட்சம் வந்துச்சு, அவர் பர்சனல் அக்கௌண்ட்லேயும் பணம் வந்துச்சு. பர்சனல் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லியிருக்கா அப்படியே எங்கேயோ, நிறைய யூடியூப்லாம் பார்த்துட்டேன், என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது கண்ணு, எவ்வளோ வாங்கியிருக்க. நம்ம கணக்கு எது எடுக்கிறோம், அக்டோபர் 11 இது மே வரைக்கும், மே 1-2 வரைக்கும் மட்டும் கணக்கு எடுக்கிறோம். அண்ட் அதில் உன் பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்த ஃபார் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கணக்கு மட்டும் எடுத்திருக்கேன், மீதி எந்த கணக்கையும் எடுக்கலை. பணம் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில். ஸோ வந்த பிற்பாடு மனுஷன் பெருசாக ஊழல் பண்ணி நல்லா மாட்டிக்கிட்டார். அண்ணாமலைக்கு வரலாம். இதில் என்னையா, நான் போலீஸை திட்டிகிட்ருக்கேன் 20 நாளாக, என்ன சார் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க? போலீஸ் ரொம்ப தெளிவாக இருந்தது, சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச் இதை விசாரிச்சுட்டு இருந்தது, அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தது, தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணது போதும் கேஸ் எடுத்திருக்காங்க. ஆன் கம்ப்ளீட்லி ட்ரம்ப் சார்ஜஸ். ஒரு ரவுடிக்காக பேசுவேன், அண்ணாசி பழம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஒரு அண்ணாசி பழம் வியாபாரி அடித்த ரவுடிங்களுக்காக போய் நின்னவனி, கார்த்திக் கோபிநாத் விட்டுருவியா அண்ணாமலை? விடமாட்டேன்ல, போய் நில்லு. கிஷோர் சுவாமி அவ்வளோ கொச்சையாக பெண்களை பேசுகிறாள், அதுக்கு பின்னாடி போய் நிற்கிறாள். மாரிதாஸ் ரேபிட் ஆளுங்க, எவ்வளோ போய் கன்விக்ஷன் வாங்குற கேசஸ் நிறைய இருக்க மேலே, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஃபைல் பண்ணாமல், அதுக்கு போய் நிற்கிறேன். யாருக்காக தான் நிற்காமல் இருக்கீங்களையா நீங்கள்? ரவுடி, ரேபிஸ்ட்டு, இது ஃப்ராட், ஓப்பன் ஃப்ராடுங்க. இது இதோட என்ன ஃப்ராட் இருக்க போகுது? சரி இன்னொன்று, நான் HRNC லெட்டர் அனுப்பிச்சிருக்கேங்கிறாரு, எப்போ அனுப்புவீங்க? அக்டோபரில் பணத்தை வாங்கிக்குவீங்க, டிசம்பரில் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களா? நான் இந்த மாதிரி சொந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கோ அப்படின்ட்டு. டேய் என்னடா நடத்துகிறீங்க, கோயில் பேரில் நீங்கள் பண்ணுற அட்டூழியம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஹிந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, ஹிந்து மதத்தை லூட்டி அடிக்கிறவங்க இந்த பிஜேபி ஆளுங்க. ஆரஞ்சேப் கோயில் பை சான்ஸ் ஆரஞ்சேப் கோயில் இடிச்சிருந்தா சிவனை இடிக்கல, சிவலிங்கமத்தை, அது பை சான்ஸ் சிவலிங்கமாக இருந்தா. ஆனால் மோடி சிவலிங்கத்தை இடிச்சு நான் ஹிந்துங்கிறாரு, ஃபோட்டோஸ் இருக்குது நிறையா, எத்தனையோ கோயில் உடைச்சிருக்காங்க. சரி கோயில் ஒரு சைட்டில் விடுங்க, ஆனால் மதத்து பேரில் ஆட்சிக்கு வர்றது, அதிகாரத்தை பிடிக்கிறது, கலவரம் உண்டு பண்ணுறது, பணத்தை கலெக்ட் பண்ணுறது, அதில் இவங்க வேறு.
ராம் ஜென்மபூமி எப்படி மறந்துட முடியும்? 1000 கோடியில் ஊழல் பண்ணவங்க தன்னவே ஹிந்து காவலர்கள்னு சொல்லிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்கய்யா, புரிஞ்சுக்கோங்க. நன்றி, நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு போலீஸ். இவ்வளோ நாள் கொஞ்சம் திட்டினதெல்லாம் மைண்டில் மனசில் வச்சுக்காதீங்க. நிறைய திட்டி விட்டவங்கள நீங்கள் தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க. அது நம்பிக்கை இல்லை சார், பழசாக சிஸ்டம் பார்த்துட்ருக்கோமா, கொஞ்சம் நம்பிக்கை வர மாட்டேங்குது. டைம் ஆகும் நம்பிக்கை வரத்துக்கு. இன்னும் 2-3 தாட்டி நல்லா கொஞ்சம் வேலை செய்யுங்க, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூங்க, 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 தேங்க்யூங்க. வணக்கங்க. அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கார்த்திக் கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நியூஸ், நானும் இதில் நியூஸில் அண்ணாமலையோட ட்வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னா, அண்ணாமலையோட ட்வீட்டை ஒரு விஷயம் பார்க்கலாங்க. எவ்வளோ எவ்வளோ கேவலமாக ஒரு மனுஷன் போக முடியுங்கிறது தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. இவ்வளோ இந்தளவுக்கு இறங்க முடியுமான்ட்டு, எனக்கு இறங்கினதுனால தான் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு, அது வேறு விஷயம். பட்டு என்னென்னா, இது ட்வீட்டில் ஆஸ் யூஷுவல் அறிவாலயம், தட் இஸ் அவர் அறிவாலயம் கோபாலபுரம் சொல்லாமல் மனுஷன் தூக்கம் வராது. சரி பரவாயில்ல, பர்சனலாகவே இருக்கட்டும். இஸ் ரிசார்ட்டிங் டு இன்டிமிடேட்டிவ் டாக்டிக்ஸ் வென் அண்டர் ப்ரெஷர். இந்த அரெஸ்ட் ஆஃப் ஸ்ரீ ஸ்ரீ வேறு கார்த்திக் கோபிநாத் ஸ்ரீ ஸ்ரீ கார்த்திக் கோபிநாத் ஆன் கம்ப்ளீட்லி ட்ரம்ப்டப் சார்ஜஸ் என்னையா ட்ரம்ப்டப்பு இதுக்கு வரேன் ஒரு நிமிஷத்தில் இஸ் நாட் ஓன்லி கண்டெம்னல் பட் ஆல்சோ ஷோஸ் த லெவல் டு விச் த கவர்மெண்ட் வில் கோ டு சைலன்ஸ் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் வாய்ஸ் ஸ்போக் டு இஸ் ஃபேதர். சரி இங்கே பாருங்கள், ரொம்ப தெளிவாகிடுங்க, இந்த கேஸ் பற்றி ரொம்ப தெளிவாகிடுங்க. கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணுறா அப்படி? ஃபஸ்ட் வேலை, மதமாற்ற கும்பல் கோயிலை உடைச்சிருக்கான்னு சொல்கிறாரு, அது தப்பு. அதுக்கப்புறம் ரிபியூட்டல் கொடுக்குறாரு, நான் கிறிஸ்டின் சொன்னேன்னா, நான் சொன்னேன் நான் மிஷினரின்ட்டு, நான் இது தான் சொன்னேன், மதமாற்ற கும்பல் கோயில் உடைச்சிருக்காங்க. அப்போது வேறு யாரோ கும்பல் ஹிந்து மக்களை மதம் மாற்றத்துக்காக தான் சொன்னேன் கண்ணு. அப்போ அதுலேயே நீ வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு செக்ஷன். செகண்ட் செக்ஷன், ஒரு ப்ரைவேட் கோயில், ஒரு கவர்மெண்ட் கோயில், ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு கோயிலை வச்சுட்டு நீ ஃபண்டு கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூலுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ப்ரைமரி ஸ்கூல்கிட்ட பெர்மிஷன் வாங்க பண்ண முடியுமா? அரசாங்கத்துக்காக கலெக்ஷன் பண்ணும்போது அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இது நான் நரேந்திர மோடி நினப்போம், அவங்களுக்கெல்லாம் அவர் பண்ணுவார். அவர் ப்ரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் பணத்தை வாங்கிக்குவார், நமோ ஸ்கேமில் பணத்தை வாங்கிக்குவார், எலக்ட்ரல் பாண்டில் பணத்தை வாங்கிக்குவார், அனைத்து பணத்தை என்கிட்ட கொடுத்து அவர் கேட்டு வாங்கிக்குவார். நீ கண்ணு, நீ மோதி கிடையாது தப்பிச்சு போகிறதுக்கு, சரியா? ஆ சரி, பணத்தை வாங்கிட்டார், அனௌன்ஸ் பண்ணார், 33 லட்சம் வந்துச்சு அவர் பர்சனல் அக்கௌண்ட்லேயும் பணம் வந்துச்சு. பர்சனல் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லியிருக்கா அப்படியே எங்கேயோ நிறையா யூடியூப்லாம் பார்த்துட்டேன், என்கிட்ட இருக்குது, என்கிட்ட கணக்கு இருக்குது கண்ணு, எவ்வளோ வாங்கியிருக்க. நம்ம கணக்கு எது எடுக்கிறோம், அக்டோபர் 11லேருந்து இது மே 1, 2 வரைக்கும் மட்டும் கணக்கு எடுக்கிறோம். அண்ட் அதில் உன் பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்த ஃபார் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கணக்கு மட்டும் எடுத்திருக்கேன், மீதி எந்த கணக்கையும் எடுக்கலை. பணம் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில். ஸோ வந்த பிற்பாடு மனுஷன் பெருசாக ஊழல் பண்ணி நல்லா மாட்டிக்கிட்டார். அண்ணாமலைக்கு வரலாம். இதில் என்னயா, நான் போலீஸை திட்டிகிட்டு இருக்கேன் 20 நாளாக, என்ன சார் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க? போலீஸ் ரொம்ப தெளிவாக இருந்தது, சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச் இதை விசாரிச்சுட்டு இருந்தது, அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தது, தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுப்போ தான் கேஸ் எடுத்திருக்காங்க. ஆன் கம்ப்ளீட்லி ட்ரம்ப் சார்ஜஸ். ஒரு ரவுடிக்காக பேசுவேன், அண்ணாசி பழம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஒரு அண்ணாசி பழம் வியாபாரி அடித்த ரவுடிங்களுக்காக போய் நின்னவனி கார்த்திக் கோபிநாத் விட்டுருவியா அண்ணாமலை? விடமாட்டேல்ல, போய் நில்லு. கிஷோர் சுவாமி அவ்வளோ கொச்சையாக பெண்களை பேசுகிறாள், அதுக்கு பின்னாடி போய் நிற்கிறாள். மாரிதாஸ் ரேபிட் ஆளுங்க, எவ்வளோ போய் கன்விக்ஷன் வாங்குகிற கேசஸ் நிறையா இருக்காங்க, மேலே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஃபைல் பண்ணாமல், அதுக்கு போய் நிற்கிறேன். யாருக்காக தான் நிற்காமல் இருக்கீங்களையா நீங்கள்? ரவுடி, ரேபிஸ்ட்டு, இது ஃப்ராட், ஓப்பன் ஃப்ராடுங்க இது. இது இதோட என்ன ஃப்ராட் இருக்க போகுது? சரி இன்னொன்று, நான் HRNC-க்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேங்கிறாரு, எப்போ அனுப்புவீங்க? அக்டோபரில் பணத்தை வாங்கிக்குவீங்க, டிசம்பரில் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களா? நான் இது மாதிரி சொந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கோ அப்படின்ட்டு. டேய் என்னடா நடத்துகிறீங்க,
கோயில் பேரில் நீங்கள் பண்ணுற அட்டூழியம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஹிந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, ஹிந்து மதத்தை லூட்டி அடிக்கிறவங்க இந்த பிஜேபி ஆளுங்க. ஆரஞ்சேப் கோயில் பை சான்ஸ் ஆரஞ்சேப் கோயில் இடிச்சிருந்தா சிவனை இடிக்கல சிவலிங்கமத்தை, அது பை சான்ஸ் சிவலிங்கமாக இருந்தா. ஆனால் மோடி சிவலிங்கத்தை இடிச்சு நான் ஹிந்துங்கிறார். ஃபோட்டோஸ் இருக்குது நிறையா, எத்தனையோ கோயில் உடைச்சிருக்காங்க. சரி, கோயில் ஒரு சைட்டில் விடுங்க, ஆனால் மதத்து பேரில் ஆட்சிக்கு வர்றது, அதிகாரத்தை பிடிக்கிறது, கலவரம் உண்டு பண்ணுறது, பணத்தை கலெக்ட் பண்ணுறது, அதில் இவங்க வேற. ராம் ஜென்மபூமி எப்படி மறந்துட முடியும்? 1000,000 கோடியில் ஊழல் பண்ணவங்க தன்னவே ஹிந்து காவலர்கள்னு சொல்லிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்கய்யா, புரிஞ்சுக்கோங்க. நன்றி, நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு போலீஸ், இவ்வளோ நாள் கொஞ்சம் திட்டினதெல்லாம் மைண்டில் மனசில் வச்சுக்காதீங்க. நிறைய திட்டி விட்டவங்களை நீங்கள் தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க, அது நம்பிக்கை இல்லை சார். பழசாக சிஸ்டம் பார்த்துட்ருக்கோமா, கொஞ்சம் நம்பிக்கை வர மாட்டேங்குது. டைம் ஆகும் நம்பிக்கை வரத்துக்கு. இன்னும் 2-3 தாட்டி நல்லா கொஞ்சம் வேலை செய்யுங்க, நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூங்க, 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 தேங்க்யூ.